மிகப்பெரிய உயர்ந்த கருத்தை வந்து ஒரு எசன்ஸ். இது வந்து பல மகன்கிட்ட சார் காப்பி அடிச்சிருக்கலாம், அந்த காப்பியை நாம் படிப்போம் சரிங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒரு புக்கை படித்து ஒரு ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாலுமே நம்ம அப்துல் கலாமும் அது மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம எத்தனை பேர் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம், கிடையவே கிடையாது, இன்க்ளூடிங் மீ, எல்லோரும் அப்படி தான். ஹெல்த்தோட ஒரு பில்டிங்க்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ, பேசிக் இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணுறத போன வாரம் விவேகா மிஷனில் ப்ரீதிங் பேட்டர்ன் டிஸார்டர்னு ஒருத்தர் புனேலேருந்து என்னோட நண்பர் ஜூனியர் வந்து எடுத்தார். பேசிக் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு டென்ஷன் ஆன போது மாறி போயிடும். நார்மலாக எப்படி மூச்சு விடணும் தெரியுங்களா, மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும் அப்படின்னு போகணும். இது நார்மல் ப்ரீதிங். ஃபஸ்ட்டு வயிறு வெளியில் வந்துட்டு நார்மலாக உள்ளே போகணும். இந்த ப்ரீதிங் பேட்டர்ன் வந்து பல காரணங்களால், டென்ஷனால், ஆக்சிஜன் பத்தலனா, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும் போது லங்ஸ் ஹைப்பர் வென்டிலேஷன் ஆகிடும். திருப்பி அந்த லங்ஸில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்க முடிஞ்சு, இல்லை ஆக்சிஜன் இருக்காது. இது ஒரு சின்ன ஒரு அவுட்லைன். இது மாதிரி ஹெல்த் எல்லாமே எக்ஸசைஸை பற்றி சொன்னார். நாங்கள் கான்ஃபரன்ஸில் போகும்போது அங்கே சேலம் அசோசியேஷன் ஃபிசியோதெரபிஸ்டெல்லாம் வரும்போது சொன்னாங்க, சாரை சொன்ன உடனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் சொன்னால் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்றாங்க, சார் சொல்கிற எக்ஸசைஸ் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஒரு உடலோட உழைப்பு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படி பல் விளக்குறோமோ அது மாதிரி எக்ஸசைஸ் முக்கியம். மார்னிங் எழுந்திரிச்சா நம்ம பல் விளக்குறோமோ இல்லையோ, எனி சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி தான், ஈழர் பாஸ்கரோட ஐயாவும் சரி, வேதாத்ரி மகரிஷியோட ஐயாவும் சரி, பிறல மகன்கள் யோகா ஆசனாஸ் எல்லாமேங்க மனசை சரி பண்ணும். எப்படி அப்படின்றத சொல்லிடுறேங்க. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய ஆர்டிகல் ஜேர்னல்ஸ் அமெரிக்காவில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறத பார்த்தா, இன்னொன்று பிலேட்டிஸ்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா சார்? ஓகே முடிச்சிடறேன், 2 மினிட்ஸில் முடிச்சிடறேன். பிலேட்டிஸ்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டு மகன்கள்லேருந்து அந்த யோகாலாம் காப்பி அடித்து அதை கற்றுக்க ஆயிரக்கணக்கில் காசு கேட்குறாங்க. அதே யோகா ஆசனா ஸ்ட்ரெச்சிங்ஸை தெரப்பியூட்டிக்காக மாற்றி அந்த கிளாஸ் பண்ணோம்னா உங்களுக்கு டிசீஸ் வராதுன்றாங்க. ஸோ இப்போ பாடி, ஒரு ஷார்ட் ஃபார்மில் முடிச்சுட்டு, பாடி மைண்ட் ஒன்று தான். இப்போ நம்ம பாடியை டியூன் பண்ணும்போது மைண்டு டியூன் ஆகிடுதா இல்லைங்களா? ஒன்று ஐயாவோட சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராக நம்ம மனசில் பதிகிற மாதிரி, சப்கான்சியஸ் மைண்டில் பதிகிற மாதிரி, இத்தனை பேரும் இந்த இடத்த விட்டு வெளியில் போகாமல் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காரு. இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது, இவ்வளோ பேரும் நீங்கள் கட்டாயம் உங்கள் ஹெல்த் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன் தான் தெரியுது. ஸோ எல்லாருக்கும் நல்ல உயர்ந்த ஹெல்த் கிடைக்கணும், டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால. ஸோ இவர் சார் சொல்கிறது எல்லாமே பேசிக்ஸ், பட் எனி மெடிக்கல் இட் ஷுட் பி கன்சல்டட் ஒன்லி பை த டாக்டர்ஸ், நோ டவுட். திடீர்னு ஒருத்தருக்கு ஸ்வெட்டிங் வருது, எக்ஸஸ்ஸாக இருக்குது, மூச்சு உடம்புல ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது, தானாக சரியாயிடுன்னு இருக்கக்கூடாது. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பிளட்டு வருது, பல்ஸ் கிடையாது, மூச்சு கிடையாது, உடனே என்ன பண்ணணும், எமர்ஜென்சி ஷிஃப்ட் பண்ணணும். ஐயாவோட கருத்தை ஹெல்த்துக்கு பேஸ் லைனாக யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயத்த டாக்டரோட மானிட்டரில் இருக்கணும், எமர்ஜென்சி ப்ராப்ளத்தை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சார் சொல்கிற பேசிக் விஷயத்தை மாற்றும் போது ஒரு பில்டிங்க்கு எப்படி அஸ்தி வர முக்கியமோ, அது மாதிரி நம்ம இந்த பஞ்சபூதத்தையும் ஒழுங்குபடுத்திட்டோம்னா நம்ம உடம்பு தானாகவே சரியாயிடும். இதில் எதனா மாற்ற முடியுதா? சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள், போன இருந்த ஜென்ரேஷனுக்கும் இப்பயும் அதிகமான டிசீஸ் நாம் காரணம் அதை, ஓகே அதை ஃபாலோ பண்ணது தான். ஸோ இங்கே இருக்க இந்த ப்ரோக்ராம் வந்து அனைவருக்கும், எங்கள் பாலாஜி சார், இந்த ஆர்கனைசர் அனடமி சார், இங்கே வந்து இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்ட எல்லாருக்கும் இறைவனிடம் ஒன்றே ஒன்று வேண்டிக்கிறேன். எந்த சொத்து காசு பணம் இருக்கோ இல்லையோ, எல்லாருக்கும் உயர்ந்த ஹெல்த், மன அமைதி, ஆரோக்கியம், குடும்பத்தோடு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்த்தி, என்னோடய ஆசானான வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட ஆத்மா இங்கே இருக்குன்ற உணர்வோடு உங்களை வாழ்த்துறேன். இங்கிருந்து போகிற அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்புமாக இந்த இடத்தில் ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்தவர்கள் பிரபாகர் மேட்ச் ஒர்க்ஸ், திரு பாலாஜி ஐயா அவர்கள் மற்றும் மிஸ்ஸஸ் ஸ்வேதா அவர்கள். நன்றி, வாழ்க வளமுடன். மேடைக்கு வரீங்களா? ஒரு நிமிஷம். ஜே பி பிரபாகரன் ஐயா அவர்கள், ஐயா வாழ்க வளமுடன். இவர் பாலாஜிங்க, இவர் தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அவங்க மிஸ்ஸஸ் பாலாஜி. தேங்க்யூ, வாழ் கொள்ளப்படும். ஜே பி பிரபாகர் ஐயா அவர்கள், ஐயா ஒரு நிமிஷம் மேடையில் இருங்க.
இருங்க, ஒரு குரூப் போட்டோ எடுத்து. திரு பிரபாகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஜெயல் ஜெகநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் சரணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஏவிஆர் சொர்ணமஹால், ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், மலபார் ஜுவல்லரி, எஸ்எஸ் பிரீமியர் ஹோண்டா, எஸ்டிஎஸ் ஜுவல்லரி, இப்படி பல பேர் உதவி செஞ்சுருக்காங்க. இந்த நல்ல உள்ளங்கள் ஏங்க, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, இது ஒரு கமர்ஷியல் ப்ரோக்ராம் கிடையாது. ஒரு 1000 பேர் வந்து உட்காரணும்னா 3000 பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாங்க. அவரை காதை தொடுவாரா, மருந்து கொடுப்பாரா, மாத்திரை கொடுப்பாரா, நான் வேணா நான் மதியம் 12 மணிக்கு வரட்டான்னு 1008 கேள்விங்க. இவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபோனில் பாசங்களுக்கு பதில் சொல்லி ஒரு கடந்த ஒரு 2 மாதமாக முழு நேரமாக இதுக்கு ஒதுக்காமல் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது. எனவே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். யாராவது ஒரு 2 வார்த்தை பேசு. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உண்மையிலேயே இவருடைய இந்த பயிற்சியை நான் 2 வருடத்திற்கு முன்பாக சேலத்தில் நான் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டேன். பயிற்சி எடுத்துக்கொண்டது மட்டும் இல்லாமல் அதை நான் தினமும் வழிமொழி செய்து கொண்டிருக்கிறேன். இதனுடைய பலன் நான் மனப்பூர்வமாக உணர்கிறேன். என்னுடைய குடும்பத்திலும் இதை பின்பற்றி அவர்களும் இந்த பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் வாழ்ந்த இந்த தருமபுரி நகரில் அனைவரும் இதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அதற்கு நீங்கள் அனைவரும் வந்திருந்து எங்களை சிறப்பித்தமிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு திரு பாஸ்கர் சார் அவர்கள் 4 மாதங்களாக முயற்சி செய்து அவருடைய டைட் ஷெட்யூல் அது இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து அவர் டேட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது. நாங்கள் நடத்தின இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான், பட் இதில் வந்து சின்ன ஒரு அசௌகரியம் நடந்திருக்கலாம். அந்த டீ கொடுக்கும் போதோ அந்த ஃபுட்டு சர்வ் பண்ணும் போதோ அதில் வந்து ஏதாவது சில அசௌகரியம் நடந்திருக்கலாம். அதற்கு தயவுசெய்து என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆரோக்கியமாக இருக்க இந்த வழிமுறையை பின்பற்றி நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறேன். இங்கே இருக்க எல்லாரும் ஒரு உயர்ந்த ஹெல்த் பேசிக், எல்லாருக்கும் எது முக்கியம் சொல்லுங்கள், மனம் ஆரோக்கியம். எல்லாருமே வந்து பணம் வச்சுருந்தா சந்தோஷமாக இருக்க முடியுமா, ஹெல்த் வச்சுருந்தா சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஹெல்த், கால்சியம், அயன், சோடியம் இதெல்லாம் கெட்டு போனால் வியாதின்னு பார்த்தோம். இப்போ சொல்யூஷன் நான் சொல்லலைங்களா, எப்படி சாப்பிட்டால் நல்ல கொழுப்பு, நல்ல சக்கரை, நல்ல கால்சியம் உருவாக்குறதுன்னு 5 மணிக்கு சொல்றேன்னு சொன்னேன்ல, அதை இப்பொழுது சொல்ல போகிறேன். பாவம், பொழைச்சு போங்க. சாப்பாடை எப்படி சாப்பிட்டா நல்ல கொழுப்பு நல்ல சக்கரையா மாத்துறதுன்னு இப்பொழுது நான் 1 மணி நேரம் பேச போகிறேன். ஏன்னா 1:30 மணிக்கு சாப்பிட போறேன் இல்லைங்களா. இதை கேட்டுட்டு சாப்பிட போனீங்கன்னா இங்க தியரிட்டிக்கல் அங்க பிராக்டிக்கல். ஓகே, ரெடி? இங்க பாருங்க, எப்படி சாப்பிட்டா நல்ல சக்கரை நல்ல கொழுப்பு உருவாக்குறது. நான் எப்படி சாப்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்கெல்லாம் இவரு இதெல்லாம் சாப்பிடுங்க இதெல்லாம் வேண்டாம் சொல்லுவார் நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, என்ன வேணாலும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி எந்த டாக்டருமே சொன்னதே இல்லைங்க.
சில பேருக்கு சந்தேகம், ஒருவேளை கொஞ்சமாக சாப்பிடணும்னு சொல்லுவார் போல் இருக்குன்னு. அதுவும் கிடையாது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். ஆமாங்க, நம்ம சிகிச்சையில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம், ஆசை தீர சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். என் ஆசை நீ நல்லா இருக்கணும்ப்பா, இது வரைக்கும் எந்த டாக்டரும் சொன்னதே இல்லைப்பா, வர்றேன். கடைசியாக ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்ன தெரியுமா, பசி எடுத்தாலும் சாப்பிடணும்.